ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் வீரர்களோட ஜெர்சியில் சில அதிரடியான மாற்றங்கள் தற்போது வரப்போகுது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்திய கிரிக்கெட் வீரர்களோட ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஓப்போ அப்படின்ற ஸ்பான்சர்ஸோட நேம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். கடந்த 2017 தான் ஓப்போ நிறுவனம் பிசிசிஐ கூட இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட்டாங்க. அதன்படி சுமார் 1,75 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அதில் 2017 அடுத்த 5 ஆண்டுக்கு இந்த ஒப்பந்தங்கள் வந்து நீட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா மும்முனை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஓப்போ நிறுவனத்தோட பெயர் வந்து இந்திய வீரர்களின் ஜெர்சியிலிருந்து நீக்கப்பட்டு ஒரு புதிய நிறுவனத்தோட பெயர் வந்து பொறிக்கப்பட இருக்கு. அது எந்த நிறுவனம் அப்படின்னா கல்வி தொழில்நுட்ப ஆன்லைன் டுட்டோரியல் நிறுவனமான பைஜிஎஸ். இந்த நிறுவனத்தோட பெயர் தான் வந்து தற்போது இந்திய வீரர்களின் ஜெர்சியில வந்து பொறிக்கப்பட போகுது. ஏன் அப்படின்னா பைஜிஎஸ், ஓப்போ மற்றும் பிசிசிஐ இந்த 3 நிறுவனங்களும் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டாங்க. அதன் அடிப்படையில் தற்போது பைஜிஎஸ் நிறுவனம் ஓப்போ நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி அதுல உடன்படிக்கையும் ஏற்பட்ட காரணத்தினால ஓப்போ நிறுவனத்தோட பெயர் வந்து நீக்கப்பட்டு பைஜிஎஸ் நிறுவனத்தோட பெயர் வந்து இந்திய வீரர்களோட ஜெர்சியில பொறிக்கப்பட போகுது. இதன் காரணத்தினால பிசிசிஐக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. அதே போல லாபம் தான் அதிகரிக்கும். இதன் காரணத்தினால பிசிசிஐயும் இதற்கு ஒப்பு கொண்டு விட்டாங்க. அதே போல இந்த 2019 செப்டம்பர் மாதம் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாட போறாங்க. இந்த தொடர்ல இருந்து இந்திய கிரிக்கெட் வீரர்களோட ஜெர்சியில பைஜிஎஸ் நிறுவனத்தோட பெயர் வந்து பொறிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.